இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலே ஆமென் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்து ஆமென் இந்த 7வது மாதத்தை காண செய்த மகா பெரிய கிருபைக்கு ஆமென் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆமென். எனவே இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நேராக நாம் கடந்து போகுவோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்திரே. இன்றைய நாளிலும் ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பலன் எங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்களோடு பேசுங்க, கிரியை செய்யுங்க. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமை அடையட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாதங்கள் கடக்க பண்ணின என் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வருஷத்தினுடைய பகுதி முடிவடைந்து 7வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், காண செய்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்துவத்திற்கு நேராக நம்ம கடந்து போகுவோம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி. இதை பார்க்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அவர் வெளிச்சத்தின் ஆண்டவராகவே அவர் இருக்கிறார். இந்த 7வது மாதத்தில் என் ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பேன் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் வெளிச்சத்தின் ஆண்டவராகவே இருந்தார். ஆமென். அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள் அவரை கண்டார்கள். இன்றைக்கும் பாவத்தில், சாபத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்தில் இருள் நிறைந்து காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நல்ல ஒரு வெளிச்சம் உண்டானது, நல்ல ஒரு சுகம் உண்டானது, நன்மை உண்டானது. இன்னும் எவ்வளோ காரியங்களை சொல்ல முடியும். வியாதி மாறுச்சு, வறுமை மாறுச்சு, தரித்திரம் மாறுச்சு, பொருளாதார சூழ்நிலைகள் எல்லா குறைவுகளையுமே ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார் என்று சொல்லி நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன். எனவே இன்றைக்கும் இந்த 7வது மாதத்தில் பல தேவைகள், பல பிரச்சனைகள், குழப்பங்கள், ஆமேன், இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு வருமானம் இல்லையே, வேலை இல்லையே, இன்னும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருள் இருக்கிறது, ஒரு வறுமை இருக்கிறது, இன்னும் ஒரு குறைவு இருக்கிறதுன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் என் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்க போகிறார். ஆமேன். அவர் வெளிச்சமாக இருக்கிறாருன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிறதான இருள், குறைகள், பலவீனங்கள், சாபங்கள், பாவங்கள் இவைகள் எல்லாமே மாறப்போகுது. எத்தனை பேர், ஆமாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறணும், குறைகள் மாறணும், எல்லா அநியாயங்கள், அக்கிரமங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? கண்களை மூடி அப்படியே கேளுங்கள். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் மாறணும், சாபங்கள் மாறணும். யாரெல்லாம் இந்த வேலையில் ஆமேன் ஆண்டவர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு, அப்படியே எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் கணவன் என் மனைவி வாழ்க்கையில், எங்கள் குடும்ப உறவில் என் ஆண்டவர் வெளிச்சமாக இருப்பாராக என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் வெளிச்சமாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு வெளிச்சமாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆமேன். அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரணும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, நல்ல ஆவிக்குரிய ஒரு ஒழுங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்குதா, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரா அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கொள்ளணும், முதலாவது தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கிறாரா அப்படின்றத இன்னைக்கு அநேகருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆனா எல்லாமே செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, சபைக்கு போவாங்க, ஆனா சுபாவம் என்னது, மாறாம இருக்குது. அவங்க வாழ்க்கையில இருக்கிறதான இருள் மாறாம இருக்குது, பிரச்சனை மாறாம இருக்குது. அப்புறம் எப்படி இயேசுசாமி உங்க கூட இருப்பாரு? அப்போ ஒரு 3 காரியத்தை
உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இருள் எல்லாமே மாறி போகும், குறைகள் எல்லாமே மாறி போகும், பலவீனங்கள், சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாமே முற்றிலுமாய் நிரந்தரமாக இவைகள் எல்லாமே பெர்மனண்ட்டாக மாறணும் அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக ஆண்டவர் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்பர் ஒன், முதலாவது என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரணும், என் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் வரணும், அந்த இயேசு என் வாழ்க்கையில் வரணும், என் குடும்பத்தில் அந்த இயேசு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த வெளிச்சத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையில் இருள் இருந்துச்சுன்னா வெளிச்சம் வராது. என் வாழ்க்கையில் பலவிதமான சாபங்கள், அந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றுவார், உண்மைதான். ஆனால் நீங்கள் இவைகள் என்னை விட்டு மாறணும், இந்த இருள் என்னை விட்டு நீங்கணும், இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறணும், இந்த வியாதி என்னை விட்டு மாறணும், நீங்கள் நினைக்கணும், நீங்கள் நினச்சி இவைகள் எல்லாமே மாறணும், இதெல்லாமே மாறணும்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே அந்த வெளிச்சத்தின் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து விடுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களே. ஆமீன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடின சகேயோ பல நெருக்கங்கள் வந்துச்சு, பல போராட்டங்கள் வந்துச்சு, ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, அவனை உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, யாருமே அவனுக்கு வழிவிடலை, ஐயோ இயேசுவை பார்க்க முடியலையே, சரி நமக்கு என்ன, நமக்கு வேண்டிய சொத்து எல்லாமே இருக்குது, சரி வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி அவன் போகலை, அவன் காட்டு அத்தி மரத்து மேலே ஏறி அமைதியாக உட்காந்து ஆண்டவர் இப்படி தானே கிராஸ் பண்ணி போவார், ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணும், அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாமே என் வாழ்க்கையில் மாறணும், மாறணும், நீங்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நடக்காது. அந்த சகையை காட்டு அத்தி மரத்தில் அவன் ஏறினான், அவன் குள்ளமாக இருக்கிறான், எப்படி ஏறுனான்னு தெரியாது, ஆனால் கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான். இன்னைக்கு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும், உங்கள் வாழ்க்கையில் இயேசு சாமி வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், இந்த இருள் என்னை விட்டு மாறணும், இந்த பாவம் என்னை விட்டு மாறணும் அப்படின்னு சொன்னால் போதாது. அவைகள் மாறுவதற்கு வேண்டியவைகளை நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். ஆமேன். இந்த காரியத்தை தவறுன்னு சொல்லி தெரிந்தும் செய்து கொண்டே இருக்கிறீங்க, அதை நீங்கள் முதலாவது என்ன பண்ணணும், மாற்றணும். இது செய்த ஆண்டவருக்கு பிடிக்காது, மனுஷருக்கு பயப்படுறீங்களே, வேலை செய்கிற இடத்துல என்னுடைய பாஸ் அவர் வந்துட்டு இந்த காரியத்தை நான் தவறாக செய்த என்னை திட்டுவார், முதலாளி திட்டுவார், அவருக்கு இருக்கிற அந்த பயம் ஆண்டவருக்கு முன்பாக என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, எனவே இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வெளிச்சத்தின் ஆண்டவர், அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். அதுதான் வேதமும் சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி. ஏதோ இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அவர் அப்படியே ஏமாற்றிட்டு போகிற தெய்வம் கிடையாத இயேசு, அவர் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் ஆமீன் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற நல்ல தெய்வமாய் அவர் இருக்கிறார். எனவே ஃபஸ்ட்டு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும், நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், அதை மறக்கணும், அதுக்கு நேராக உங்களுடைய கால்கள், உங்களுடைய கண்கள், கரங்கள் மறுபடியும் அதே பாவத்துக்கு நேராக என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ரெண்டாவது காரியம் கவனமாய் கேளுங்க, இயேசு சாமி என் வாழ்க்கையில் இப்போ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிற நீங்கள் அவரை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளணும். அவர் துக்கப்படும்படியான காரியங்கள் எதுவுமே உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. நிறைய பேர் ஜெபித்து என்ன பண்றாங்க, அற்புத அடையாளத்தை பெற்றுக் கொள்றாங்க, அப்ப உடனே இயேசு சாமி என்ன பண்ணிடுறாங்க, மறந்து போயிடுறாங்க, பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, பிரச்சனை வரும்போது, பாடுகள், போராட்டங்கள், குறைவுகள் இவைகள் எல்லாமே வரும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, உடனே பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஜெபித்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி இப்படி இருக்கிற நபர்கள்கிட்ட அந்த வெளிச்சம் தங்கி இருக்கவே இருக்காது. இருந்துச்சு வெளிச்சம், இப்போ இல்லை. அப்போ ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த கிடைத்த வெளிச்சத்தை உங்கள் இருதயத்தில் தக்க வைத்து கொள்ளணும். அந்த ஆண்டவர் துக்கப்படும்படியான காரியத்தை செய்து அவர் வந்துட்டு உங்களை விட்டு வெளியில் போகும்படியாக நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. உங்களோடு இணைந்து ஐக்கியமாய் இருப்பதற்கு ஏதுவான காரியங்கள் என்னவோ அவைகளை நீங்க என்ன பண்ணணும், செய்ய ஆண்டவர் உங்களுக்கு கிருபையும் பலனையும் அவர் தருவாராக. ஆமேன் சொல்லுங்களே. ஆமேன். அப்ப மூன்றாவது நல்ல கவனமா கேளுங்க, இப்ப அந்த வெளிச்சம் உங்ககிட்ட இருக்குது. சிலருடைய வாழ்க்கையில அப்படியேதான் இருப்பாங்க,
அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒரு சுடரா நீங்க மாற்றணும், கொழுந்து விட்டு எரியணும், ஏதாகிலும் ஒன்று செய்யணும், நல்ல பிரைட் ஆகணும், ஆண்டருக்காக இன்னும் எதனால ஒன்று செய்யணும், எனக்குள்ளார அந்த வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருக்கக்கூடாது. எது சொன்னாலும் ஏசப்ப ஏன் கூட தான் இருக்கிறார், ஏன் கூட தான் இருந்து என்ன பிரயோஜனம், அவருக்காக நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, வைராக்கியமா எழும்புறீங்களா, அவருக்காக ஊழியம் செய்யறீங்களா, தியாகமா இருக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, இன்னும் இது போல எவ்வளோ காரியங்கள் தியாகமா செய்யுங்க. ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். இந்த மூன்று காரியங்களை கடைபிடிங்க, ஆண்டவர் நித்திய வெளிச்சமாக உங்களுக்கு இருப்பார். அவர் வெளிச்சத்தின் ஆண்டவர், அவர் ஏமாற்ற மாட்டார். இருள், குறைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாமே அவர் நீக்கி போட உதவி செய்வாராங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் வெளிச்சத்தின் ஆண்டவர். இன்றைக்கு அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வீராக. உங்க நாம மகிமை அடையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.